அருகே அண்ணாவை இடியட் என்ற பத்திரிகை பார்ப்பனர் திமிரை காலம் அடக்கும் என சுபவீரபண்ணியன் அவசியமாக பதிவிட்டுள்ளார். அதை பற்றி சார் வணக்கம். சுபவி அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக சமீபத்தில் ஒரு வீடியோவில் கொதித்து எழுந்திருக்கிறார். சுபவி அவர்களது வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பத்ரி சேஷாத்ரி என்பவர் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இடியட் என்ற வார்த்தையிலே குறிப்பிட்டதாகவும் அதனால் தான் கொதித்து போனதாகவும் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை பத்ரி சேஷாத்ரி அவர்கள் அப்படி சொல்லியிருந்தார் என்றால் அது தவறுதான், அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அண்ணாதுரை மாத்திரமல்ல, மிக மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பொது வாழ்க்கையில் பங்களிப்பு செய்தவர்கள், நீண்ட காலம் பணியாற்றியவர்கள், மக்களின் அபிமானத்தை பெற்ற தலைவர்கள் எல்லாம் இப்படி ஒருமையில் அழைப்பது, முட்டாள் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தால் அது தவறுதான், நான் அதை கண்டிக்கிறேன். ஆனால் இதை ஒட்டி சுபவி அவர்களுக்கு சில கேள்விகளை நான் எழுப்ப முன்வருகிறேன். ஒன்று, அண்ணா அவர்களையும் இடியட் என்று ஒருவர் சொல்லிவிட்டார் என்ற மாத்திரத்தில் இவ்வளவு கோபப்பட்டு பொங்கி எழுகிறீர்களே சுபவி, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக விமர்சித்து வருகிறீர்களே, அது நியாயமா என்று கேட்கிறேன். கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்பதுதான் உங்கள் சித்தாந்த நிலைப்பாடுன்னா, மகாத்மா காந்தி யாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரு, விவேகானந்தர் யாரு, வள்ளலார் யாரு, திருவள்ளுவர் யாரு? அப்போ இதெல்லாம் அண்ணாவை பேசினோடனே இவ்வளவு கோபம் வருதே, அப்ப எங்களுக்கு கடவுளை நம்புற முட்டாள்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அது உங்களுக்கு மனசுல பதியல, பதியணும், அந்த வலி தெரியணும் உங்களுக்கு. முட்டாள்னு சொன்னா வலி எப்படி வலிக்கும்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால இது ஏதோ ஒரு ஒன்வேயா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த எதிர்வாதம் வந்த உடனே, ஒரு எதிர்வினை ஆற்றின உடனே அதே வார்த்தை உங்களை நோக்கி பாயும் போது உங்களுக்கு வலிக்குது, ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்றீங்க. அதனால நீங்களும் கூட ஜனநாயகத்துல யாரும் முட்டாள்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. உலக புகழ் பெற்ற நாத்திகர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கர்சால் இருந்தார், இங்கிலாந்துல பிராட்லா இருந்தார், கார்ல் மார்க்ஸ் கூட ரிலிஜியமிசன் ஓபியம் தான் சொன்னார், தவிர கடவுளை நம்புற முட்டாள்னு கார்ல் மார்க்ஸோ லெனினோ எங்கேயுமே சொல்லவில்லை. அதனால அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை ஜனநாயகத்தில், தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபண்டமெண்டல் லெசன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். மனித நாகரிகத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மனிதகுல வரலாற்றில் உங்கள் விருப்பம். அதே போலதான் ஒரு நாத்திகன் இருக்கிறவன் கடவுளை நம்பாதவன்லாம் முட்டாள்னு சொல்ற அதிகாரம் எனக்கு கிடையாது, அது உங்க இஷ்டம். அதுலயே நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இதுல வந்து நீங்க பத்ரி சேஷாத்ரி பேசியது தவறு என்று சொன்னால், நீங்கள் செய்தது அதை விட மிகப்பெரிய தவறு. மா பாதகம், உங்களுடன் சம்பந்தமே இல்லாத, உங்களை விமர்சிக்காத, இப்படி ஒத்திக்கான ஒரு இயக்கம் இருக்கிறது, திராவிட இயக்கம் இருக்கிறது என்று தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் பக்தர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள். அவர்களை கடவுளை நம்புகிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் முட்டாள்கள் என்று விமர்சிப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கு பத்ரி சேஷாத்ரி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த உரிமையோ தகுதியோ கிடையாது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே சமயத்தில் பத்ரி சேஷாத்ரி மாதிரி அதிகம் படித்தவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் நான் சொல்கிறேன். இரண்டாவது ஒரு விஷயம், நீங்க அவரை மாத்திரம் கண்டிக்கல சுபவி, நீங்க அந்த வீடியோல சட்டைக்குள் இருக்கும் பூணூல் எட்டி பார்க்கிறது பத்ரி சேஷாத்ரி என்ற பார்ப்பனர் அப்படின்னு பேசியிருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, தமிழ்நாட்டில் ஜாதிகளை எல்லாம் ஒழிக்கணும்னு சொன்ன தீகா, ஜாதியில பேர்ல கூட சாதி இருக்க கூடாதுன்னு பேசுற தீகா, ஒருவர் செய்த தவறை சுட்டி காட்டும் போது அவர் ஜாதியை சொல்லிதான் சுட்டி காட்டுவீங்களா? இப்ப இவருக்கு பொருந்தி வருகிற அணுகுமுறை நாளைக்கு எல்லாருக்கும் பொருந்து வருமா? நாளைக்கு ஒருத்தர் கொலை செய்துட்டாரு, அவர் பேரை சொல்லி அவர் அந்த அந்த ஜாதியை சார்ந்தவர்னு சொல்லுவீங்களா? அவர் இந்த மதத்தை சார்ந்தவர்னு சொல்லுவீங்களா? தவறு செய்தவர்னா சொல்லிவிட்டு இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த இந்த சமுதாயங்களை சார்ந்தவர்னு பேர் சொல்லுவீங்களா நீங்க? அதுதான் இவருக்கு மாத்திரம் அப்படி என்ற பார்ப்பனர் அப்படின்னு சொன்னா, உங்க துவேஷம் அது, காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்வு. நீங்க அவர் சார்ந்த சமுதாயத்தை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதுவும் பூணூலை பத்தி பேசுறீங்க, பூணூலை கத்தரிப்போம் சொல்றீங்க, நீங்க பத்ரியை கண்டிங்க, நீங்க உங்கள் தலைவரை இடியட்டுன்னு ஒருத்தர் பேசி விட்டார் என்று சொன்னால், உங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறதுன்னு சொன்னால், அதை செய்தவரை வன்மையாக கண்டியுங்கள். அது சட்ட ரீதியாகவும் தவறு என்றால் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க. நீங்க தான் பொய் வழக்கு போறதுல ரொம்ப
இப்பதான் திமுக அரசாங்கம் முன்னணியில நிக்குது. எத்தனை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்கீங்க? பொய் வழக்குக்கே பிறந்த கட்சி திமுக. அதனால அதை போடுங்க, வழக்கு போடுங்க, வழக்கு நடத்துங்க, சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க. ஆனால் பூணூலை கத்தரிப்பேன் என்று சொல்கிற அதிகாரம் என்ன? இது எவ்வளவு உச்சபட்ச வன்முறை! நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா என்ன சொல்றோம்? முஸ்லீம்கள் அணிகிற குல்லாவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அணிகிற சிலுவையாக இருந்தாலும் சரி, பிராமணர்கள் அணிகிற பூணூலாக இருந்தாலும் சரி, பெண்கள் அணிகிற தாலியாக இருந்தாலும் சரி, பெண்கள் அணிகிற குங்குமம் விபூதி இட்டுக் கொள்கிறது, திருமண் இட்டுக் கொள்கிற பழக்கம் இருக்கிறது இந்துக்களுக்கு. இப்படி எதெல்லாம் புனிதமான நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அவற்றையெல்லாம் கொச்சைப்படுத்தவோ, அதை அழிப்பேன் ஒழிப்பேங்கிறதுக்கோ, அதை அறுப்பேன் என்பதற்கோ உங்களுக்கு அந்த உரிமையை எந்த ஜனநாயகம் கொடுத்தது? நீங்க ஏன் இப்ப நீங்க அண்ணாதுரையை சொன்னவனே கொதிக்கிறீங்களே? அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கிறப்ப நீங்க எங்கே பூணூல் அறுப்பு நடத்துறீங்க? ஒத்திக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்போ 10 வருஷம் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருந்தாங்க. இது மாதிரி பேசினார் அசுபவி, அமைதியை அடக்கி வாசிச்சார்ல, தெரியும். நீங்க இப்போ பூணூல கத்திரிப்பேன்னு சொன்னா அவங்க எதை கத்திரிப்பாங்கன்னு தெரியும். அப்போ நீங்க ஏன் ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்போது மாத்திரம்தான் இது மாதிரி பேசுறீங்க, இது மாதிரி நடக்கிறீங்க? என்ன காரணம்? இவர்கள் நம்ம இது வழக்கு போட மாட்டார்கள், நம்மை ஆதரிப்பார்கள், நாம என்ன ரவுடித்தனம் பண்ணாலும் இதை ஏற்றுக்கொள்கிற கட்சி திமுகனா? காலம் இப்படியே போகாது சுபவி அவர்களே. நீங்கெல்லாம் ரொம்ப மென்மையானவர், ஒரு நாகரீகமாக பேசக்கூடியவர், அதிகம் படித்தவர். நீங்க சாதாரணமா ரோட்ல போற மாதிரி பேசுறவர் இல்ல. நீங்களே இப்படி பேசினா இந்த சாதாரண தொண்டன் உங்க இயக்கங்கள் எப்படி இருப்பான்? எவ்வளவு வன்முறை பேச்சுக்கள் பேசுவான்? அப்போ இது மாதிரி பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பூணூல் என்பது பிராமணர்கள் மாத்திரம்தான் அணிகிறார்களா? உங்களுக்கு தெரியுமா? அதான் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூணூல் அணிகிறார்கள், விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூணூல் அணிகிறார்கள், தெற்கு பக்கம் வாங்க தென் மாவட்டங்கள் இன்னும் கூட பல சமுதாயங்கள் பூணூல் அணிகிறார்கள். இப்போ ஒரு வீட்டில் புனிதமான சடங்கு நடக்கிறப்போ, திதி அமாவாசை தர்ப்பணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறப்போ நானே பூணூல் அணிகிறேன், அந்த சடங்குக்காக பூணூல் அணிகிறேன். வந்து தொட்டு பாருங்களேன், நீங்கெல்லாம் பூணூலை கத்திரிப்பேன்னு சொல்றீங்களா? எல்லாம் அப்படி எல்லாரும் தொட்டு பாருங்களேன். இது என்ன பேச்சு? இது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இலக்கு வைத்து தாக்குவது, அதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக தாக்குவது, இதெல்லாம் கேட்பார் இல்லை என்பதனால என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? இது முற்றிலும் தவறு. நீங்க இது மாதிரி வன்முறையை தூண்டுவதாக பேசினார்கள் என்று பல பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி இவங்க தலைவர்கள் மேலெல்லாம் அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு. அது வன்முறையா இல்லையான்றது இன்னொரு வாதம். இப்போ நான் இந்த பூணூலை கத்தரிப்பேன் என்று சொன்னதுக்கு உங்க மேல வழக்கு போடணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேர்மையாளர் என்று சொன்னால், இந்த மாதிரி சட்டைக்கு வெளியில் தெரியும் பூணூலை கத்தரிப்பேன் என்று சொன்ன இந்த பேச்சுக்காக, வன்முறையை தூண்டுகிற இந்த பேச்சுக்காக உங்கள் மீது திமுக அரசாங்கம் வழக்கு தொடுக்கணும். அப்பதான் இது நேர்மையான அரசாங்கம், இல்லைனா பாரபட்சமான அரசாங்கம் தான் என்றுதான் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாதிக்கு எதிரான அரசாங்கம் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இலக்கு வைத்து தாக்குவதும், புனித நம்பிக்கைகளை கேலி பேசுவதும், ஏளனம் செய்வதும், இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்படியே காலம் போய்விடாது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும், அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இப்ப நீங்க பேசுறதுக்கெல்லாம் அன்னைக்கு நீங்க சட்ட ரீதியாக வழக்குகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால சுபவி அவர்களது பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் ஜாதியை சொல்லி சொன்னது ஒரு ஒரு நடந்துவிட்ட ஒரு தவறு என்று சொன்னால் அந்த தவறை கண்டிக்கணும், அந்த நபரை கண்டிக்க வேண்டுமே தவிர, அந்த ஜாதியை சொல்லி சொன்னது மிகப்பெரும் தவறு. புனிதமாக அணிகிற அந்த பூணூலை கத்தரிப்போம் என்று சொன்னது மாபெரும் பாதகம், மிகப்பெரும் தவறு. அது சட்ட ரீதியாக வழக்கு தொடுக்க வேண்டிய ஒரு தவறை செய்திருக்கிறார் சுபவி. இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டிக்கிறார். யாரையுமே ஜாதி சொல்லாதீங்க, யாரையுமே ஜாதி சொல்லாதீங்க. அந்த ஜாதி தவறு செய்வதில்லை. ஒரு சில தவறுகள், இப்போ நீங்க சொல்றீங்களா பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு சொல்றோம்ல, உண்மைதானே? ஒரு குறிப்பிட்ட மதமே ஒரு பயங்கரவாத செயலை செய்வதில்லை. அங்கே இருக்கிற யாரோ சிலர் அப்படி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். யாரோ சிலர் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வகுப்புவாதியா இருக்கிறாங்க, ஃபெனட்டிக்கா இருக்கிறாங்க. யாரோ சில ஜாதிய சமுதாயங்களை சார்ந்தவர்கள் தீண்டாமையை பாராட்டிடுறாங்க. அந்த ஜாதியே பொறுப்பு இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியாது. அந்த தனிநபர்கள் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்தமா அந்த ஜாதிய சமுதாயமும் அந்த மதம் சார்ந்த சமுதாயமும் பொறுப்பேற்க முடியாது என்பது போலதான் இதற்கும் பொறுப்பேற்க முடியாது என்பதை மாத்திரம் நான் சுபவிக்கு நினைவூட்ட விரும்புகிறேன்.